New syllabus 2022-21 class 11 chapter 8 illustration 3. From the following information, prepare bank recognition statement as on 31st December 2017 to find out the balance as per bank statement. First number enna method use panna porondrada kandupidikkanum. Adukku first transaction paakalam. Overdraft as per cash book 10,000. Cash book ல நமக்கு overdraft balance னு கொடுத்திருக்காங்க. Cash book ல overdraft balance னா நம்ம opposite method use பண்ணுவோம். Check deposited but not yet creditor 5,000. நம்ம செக் எடுத்துட்டு போயிட்டு deposit பண்ணிருக்கோம். Deposit பண்ண உடனே நமக்கு cash book ல amount credit ஆயிட்டு இருக்கும்னு add பண்ணிருப்போம். ஆனா இன்னும் credit ஆகவே இல்ல. அப்ப add பண்ணத minus பண்ணோம் original method படி. சோ இது opposite method. அப்ப என்ன பண்ணிக்கணும்? Add பண்ணிக்கணும். Overdraft as per cash book 10,000. இங்க நம்ம ஆட் பண்ணிக்கணும். Check deposited but not yet credited 5,000. Check issued but not yet presented for payment 1,000. Check issue பண்ண உடனே நம்ம cash bookல நம்ம bankல இருக்க amount less ஆயிட்டு இருக்கும் அப்படிட்டு நம்ம minus பண்ணிக்குவோம். சோ நம்ம original method-ஆ இருந்தா என்ன பண்ணுவோம்? Minus பண்ணத ஆட் பண்ணிக்கணும். இது நமக்கு opposite method. சோ ஆட் பண்ண வேண்டியத less பண்ணிக்கணும். Check issued but not yet presented for payment 1,000. Payment received from the customer directly by the bank 500. நம்ம கஸ்டமர் என்ன பண்ணிருக்காங்க? டைரக்டா நம்ம bank accountல cash போட்டுருக்காங்க 500 rupees. நமக்கு அது bank statement வரும்போது தான் தெரிஞ்சிருக்கு. சோ நம்ம என்ன பண்ணிக்குவோம்னா bankக்கும் நமக்கும் equal balance வரதுக்காக நம்ம அந்த 500 add பண்ணிக்குவோம். இது opposite method. சோ minus பண்ணிக்கணும். Payment received from the customer directly by the bank 500 less பண்ணனும். Interest on overdraft debited by bank 1000. Bank நமக்கு overdraft கொடுத்திருக்காங்க கடன் மாதிரி. அதுக்கு interest என்ன பண்ணிருக்காங்கன்னா நம்ம bank accountல இருந்து அவங்க directly debit பண்ணிட்டாங்க 1000 rupees. நம்மள என்ன பண்ணிக்கணும்? நம்மளோட accountல அதாவது bank columnல இருந்து minus பண்ணிக்கணும். Original method-ஆ இருந்தா minus பண்ணிக்கணும். இது opposite method-ல அப்ப plus பண்ணிக்கணும். Interest on overdraft debited by bank 1000. Amount wrongly debited by bank 300. Bank என்ன பண்ணிருக்காங்க? இப்ப interest on overdraft படி தான் என்ன பண்ணிருக்காங்க? தப்பா என்ன பண்ணிட்டாங்கன்னா நம்ம அக்கவுண்ட் வந்து டெபிட் பண்ணிட்டாங்க. அமௌண்ட்ட மைனஸ் பண்ணிட்டாங்க. பேங்க் ஏதாச்சும் தப்பு பண்ணுச்சுன்னா நம்ம என்ன பண்ணிக்கணும்? அதையே நம்மளும் பண்ணிக்கணும். இப்ப பேங்க் என்ன பண்ணிட்டாங்க? நம்ம அக்கவுண்ட்ல இருந்து கேஷ் ஒரு 300 மைனஸ் பண்ணிட்டாங்க. நம்மளும் என்ன பண்ணிக்கணும்னா மைனஸ் பண்ணிக்கும். அதுதான் ஒரிஜினல் மெத்தட் படி மைனஸ் பண்ணிக்கும். இப்ப போடுற சம் நமக்கு ஆப்போசிட் மெத்தட். சோ என்ன பண்ணணும்? பிளஸ் பண்ணணும். Amount wrongly debited by bank 300. நம்ம எல்லாமே போட்டாச்சு. லாஸ்டா நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கலாம். இங்க 10,000 அவுட்டர் காலம்ல போட்டிருக்கோம். ஆட் பண்ண வேண்டிய காலம்ல டோட்டல் நமக்கு 6,300. ரெண்டும் ஆட் பண்ணோம்னா 16,300. லெஸ் பண்ண வேண்டிய காலம்ல ஒரு 1,500 இருக்கு. அப்ப 1,500. 16,300ல 1,500 லெஸ் பண்ணோம்னா 14,800. நமக்கு இங்க மைனஸ் ஆகுது. அதனால ஓவர் டிராஃப்ட் இருந்தா ஓவர் டிராஃப்ட்னே போட்டுக்கலாம். ஆனா எல்லா சமுக்கும் கேஷ் புக்னு இருந்தா பேங்க் ஸ்டேட்மெண்ட் போடணும். பேங்க் ஸ்டேட்மெண்ட்னு இருந்தா கேஷ் புக்னு போடணும். ஓவர் டிராஃப்ட் பேலன்ஸ் அஸ் பேர் பேங்க் ஸ்டேட்மெண்ட் 14,800.